गजाननम भूतगणादिशेविदं कपित्तजं भूतपरक्षारपक्षदं उमासदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मूषिकवाहनमोदहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र விக்னவினாயக பாதநமஸ்தேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷர். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சி பிரத்யேகமாக ராசிபல், உங்களுக்குண்டான தெய்வ வழிபாடு, நிறங்கள், எண்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நிறைய உலகமெங்கும் பார்த்து அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியும் அதுமாதிரி கிளாஸஸில் சேர்ந்தும் வேதாந்த விஷயங்களை கற்றுக்கிட்டும் ரொம்ப பெருமையாகவும் மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி முருகாசேசங்கிற யூடியூப் சேனல்லையும் சரி, என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ்லேயும் சரி, நிறையா பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக அவங்க, சார் எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது மனசில் ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் கூடி வருது. சரி, இன்றைக்கி உண்டான இந்த ஆன்மீக கேள்விகளில், அதாவது சரஸ்வதி அம்பாள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அதுமாதிரி சரஸ்வதி அம்பாளுக்கு தாமரையில் எந்த வகை தாமரை விசேஷம் அப்படின்னு நேற்று கேள்வி கேட்டிருந்தோம். வெண்தாமரை, அதாவது சரஸ்வதி அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடியது அல்ல அம்பாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடியது வெண்தாமரை ரொம்ப விசேஷம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டா, ரமண மகரிஷி, ரமண மகரிஷியோடைய பிரத்யேக ஆசிரமம், அதாவது முதன்மையான ஆசிரமம் எங்கே இருக்குது, அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த தெய்வத்தை நோக்கி வணங்கி தியானத்தில் அமர்ந்தார், ஆக இந்த ரெண்டு கேள்விக்குண்டான இதை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ரமண மகரிஷி ஆசிரமம் உலகமெங்கும் இருக்குது, ஆனால் அவர் போய் அமர்ந்த அந்த ஆதி ஆசிரமம் எங்கே இருக்குது, இதை தான் நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதுக்குண்டான பதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கணும். அரசர், அந்த அரசர் போய் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் கேட்குறார், சார் சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டும் எது அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போது சுவாமி வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே பார்க்குற, சிரிச்சுக்கிட்டே பார்க்கும்போது சுவாமி சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ சுவாமி ஒன்றுமே சொல்லலை. நான் யார் தெரியுமா, நான் வந்து இந்த ஊர் ராஜா, நான் வந்து பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். அப்போது திருப்பியும் சுவாமி சிரிச்சார், சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க, எனக்கு கோபம் வரும், நான் யார் தெரியுமா, திருப்பியும் சொல்கிறேன், சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுவாமி ஒன்றுமே பார்க்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தார். டக்குன்னு இவருக்கு கோவம் வந்திருக்கு. கோவம் வந்தோன்னே, இனிமேல் எனக்கு நீங்கள் பேச்சுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய வாளுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த சாம்ராஜ் என்ன பண்ணுறார், உள்ளே இருக்கிற வாளை எடுத்து வெளியில் எடுக்கிறார். அப்போது அந்த சுவாமிஜி சொன்னார், ஒரு நிமிஷம் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லறோம். அப்போது ஐயோ மன்னிச்சிடுங்க சுவாமி, நீங்கள் எடுத்துக்காட்டாவே சொல்லிட்டேன்னு திருப்பி திருப்பி அந்த வாள் எடுத்து உள்ளே வச்சு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பணிவு பக்தி, அதே சமயத்தில் ஒரு விதமான கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா சொர்க்கம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஏன்னா அதற்குண்டான நடைமுறை தான் லைஃப்பில் ஒவ்வொரு பாட்டும் நடக்கும். அதே சமயத்தில் என்றைக்கு கோபம் அராஜகம் போன்ற விஷயங்கள் நம்மளுக்குள்ளே எழுந்திருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நரகம் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை நம்ம யதார்த்தமாக வாழும் போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த சுவாமிஜி வந்து விளக்குறாரு. அதனால் இதற்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா, நகைச்சுவையாக புன்னகையாக அந்த சுவாமிஜி சொன்ன பதில் தான் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். நம்மளுடைய குணாதிசயங்கள்லேயே நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரணும், நம்ம நிச்சயமாக இறைவன் அடையிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருப்போம், அதுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/7/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 7ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். 9:11 வரை பின்பு மகம். இன்றைய திதி த்விதியை. 8:55 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், அதான் ஆயில்ய நட்சத்திரம், புதன் புத்திகாரகன்னு சொல்லுவா. ஞாபகம் வரது எல்லா விஷயத்துக்கும் பார்த்துட்டேன்னா பிரதான புதன் தான், இந்த ஞாபகத்தை கொடுக்கறதும் புதன் தான் இல்லையா. ஆக இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சரி இன்னைக்கு நாள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பர்களே, ஒரு சில சிரமங்கள் நீ காலை வேலைகளில் இருந்துருக்கும், கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்துருக்கும், பல பேர் பேசுறது ஒரு சில விஷயங்களில் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். காலையில் 10 to 12 o'clock நல்லா இருக்கு, சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீங்களே யோசித்து ஆ இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு யோசிப்பில் நீங்கள் 10 to 12 o'clock எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். காலை வேலைகளில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் இந்த 10 o'clock மேலே பார்த்துட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாராவது உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்வில், முடிந்த வரைக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதுக்கெல்லாம் முன்னேற்றத்தை எதிர்நோக்கி செல்லுவேல், அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக அவள் சில சிரமங்கள் படுறா, இதை படுறா, சகோதர சகோதரி சிரமங்கள் படுறோம்னா பரவாயில்ல, நமக்கு எத்தனையோ தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கும், அந்த சிக்கலையும் தாண்டி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் கரெக்டாக 4 to 6 o'clock கரெக்டாக பேசும்போது பழகும்போது சற்று கவனம் என்பதை யதார்த்தமாக நீங்கள் பேசும்போது சில ப்ராப்ளங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைரியம், எதையும் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து 3வது விஷயம் இவா வந்து இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின்னு சொல்லுவாள். அதை தீர விசாரித்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உலகம் பெரிய நாடகம், அந்த நாடகத்தில் எல்லாம் நடிச்சுட்டு இருக்கேன், நானும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன், ரொம்ப உண்மையாக இருந்துட்டு தான் எல்லோரும் நம்மளை பழிக்க தான் செய்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா தென்படும். பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும், அது நல்ல வழியாக இருந்துட்டு இருக்கணும் அப்படின்ற முயற்சியை தேடி செல்வேல் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் கூடிய வரும். தெய்வ நம்பிக்கை அதீதமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். இன்றைக்கி கரெக்டாக 11 to 12 o'clock நிறையா நபர்களை சந்திக்கிறது இல்லை, ஃபோனில் பேசுகிறது, அவள் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாருக்கா முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் இருந்து அவளுக்கு என்ன ஹெல்ப்போ அதை பண்ணி கொடுப்பேன். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டத்தில் நம்ம உதவும் போது அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறையா இன்றைக்கி நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அதே மாதிரி மற்றவா முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்து முடிச்சுக்காமல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய விதங்களில் உங்களுக்கு சோதனைகள் இருந்துருக்கும், அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அந்த ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நம்ம உண்மையாகவே ஜெயித்தோமா நம்ம நினச்ச மாதிரி வந்ததுன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2 to 4 o'clock சில பேர் உங்களை தப்பாக சொல்லுவார், சில பேர் எதிர்த்து பேசுவார், சில சண்டைகள் நடக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏறி வரும். நிச்சயமாக இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமாக பண சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒருத்தட்ட நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோம், இதில் இதனால் இவாளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத மட்டும் சிந்திங்க, யதார்த்தமாக பேசாதீங்க. ஃபோன் மூலமாக பேசுகிறதுலையும் மற்ற யதார்த்தமாக பேசுறது ரொம்ப கவனமாக இருந்துக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியும். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவா, கல்யாண நாள் இருந்துருக்குவா, ஏதேனும் விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தருடைய பரிசுகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவர் மனைவிக்காக மனைவி கணவருக்காக ஒற்றுமைகள் கூடி வரும். பிறந்தவா ஒன்று சேர்கிறதுக்கு நான் நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருப்பா. குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவளுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய பாட்டு அதுமாதிரி டான்ஸு அதே போன்று அவங்க இந்த கிளாஸில் சேர்த்தணும் அந்த கிளாஸில் சேர்ந்தனும் ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசினியர்களே, லாபங்கள் உண்டு, சில விஷயத்தை நோக்கி செயல்படுவேல் அது உங்களுக்கு ஆதிக்கமாகவும் பலமாகவும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 8 to 12 o'clock எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள். நல்ல மனிதரும் இருக்கா எதிர்மறையானவா இருக்கா ரெண்டு பேர்த்திட்டு நம்ம வந்து பழக்கம் வச்சுக்கிறதும், எல்லோரும் உதவிகள் எதை கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்குனால உதவிகள் கேட்குறாளே அப்படின்னு யோசிப்பேன். சரி நல்லது தான், அவளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குன்னு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் அவளுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவா. குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுப்பில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துலாராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகளுக்கு மேலே செலவுகள் இருந்துருக்கும். வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தெய்வ வழிபாடு துணை நிற்கும்.
இருப்பினும் அந்த சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதாவது நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் காரியத்தில் நடக்க மாட்டேங்குதுன்ற வருத்தங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய முயற்சி இன்னும் ஜாஸ்தியாக ஈடுபட்டு நிச்சயம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் நிறையா தோணும். யாரேனும் பண விஷயங்களுக்காக கேட்குறா, பண விஷயத்துக்காக ஒரு நீங்கள் இதை ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக நீங்கள் இறங்கவே போகாது, ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் 10-12 மணிக்குள்ளே சில முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்குள்ள நடக்கும். சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக வெளிநாட்டில் இருந்துருக்கவா, மேல் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவா, திரும்பி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு யாரோ ஒருத்தன் மூலமாக உதவிகள் கிடச்சா அதன் மூலமாக அந்த காரியத்தை நிறைவேறும். அதேமாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் யார் எங்கிட்ட பேசினாலும் பழையினாலும் ஒரு ஆதாயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஒரு அன்போடு இல்லை, ஆதாயத்தோடு தான் இருக்கா, சரி பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோமேனு பண்ணுவேல். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறது அல்லது இருக்கக்கூடிய விஷயத்தை விற்று வேறு புதுசாக ஏதாவது வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள கூடி வரும், அதற்கு உண்டான பலன்களும் ஏற்படும். கடன் விஷயத்தில் பயந்துட்டுருந்தவா நீங்கள் ரொம்ப தைரியமாக இறங்கி ஒரு காரியத்துக்காக செலவு பண்ணுறதும் ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அதேமாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நிறைய செலவுகள் இருக்கும், அந்த செலவுகளுக்கு ஏற்றபடி வரவுகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டேன்னா 6-8 மணிக்குள்ளே சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, டென்ஷனாக எடுத்துட்டேன்னா டென்ஷன், அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி பேர்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரிந்தவா ஒன்று சேருவா, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் மன சங்கடங்கள் நம்ம பட்டோம் அப்படின்னா அந்த சங்கடங்கள் யார் சங்கடம் கொடுத்தாலும் அவளுக்கு யதார்த்தமாகவே தெரியப்படுத்தும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுராசி அன்பர்களே. மாரராசி நேர்களே, இன்றைக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி உத்திராடம் திருவோண நட்சத்திரத்திற்கு சற்று கவனம் என்பது தேவை. ஒருத்தர் பேசும்பொழுது நீங்கள் சில காரியங்கள் எடுத்து சொல்லிவிட்டல் அப்படின்னு சொன்னால் அவள் தப்பு ரைட்டுன்னு சொல்லுவாள். அவள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டே இல்லையா, அது போதும். அந்த அளவுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். வழுக்கக்கூடிய இடத்துல முடியாத விஷயத்தை தூக்கி நான் பணியாற்றுறேன், நான் இது வந்து என்னால் முடியல, இந்த வெயிட்டை தூக்க முடியல, ஆனாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ண வேண்டவே வேண்டாம். இன்றைய தினத்தில் உத்திராடம் திருவோணம் கவனம் தேவை. மேலும் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு பலிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தெய்வ வழிபாடு துணை நிற்கும் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு, நினைச்ச காரியத்தை சாதிப்பேன். சில பேர் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவேன், சில நேரத்தில் காதிலே வாங்க மாட்டேன், நீங்கள் என்ன தோன்றதோ அதுதான் செய்வில், அது உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம் கூடவே இருந்துருக்கும். யாரேனும் உதவிகள் கேட்டால் உதவி பண்ணுவேன், உங்களுக்கு உதவி எதிர்பார்த்தா நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது சில விஷயங்களை நோக்கி நீங்கள் செயல்படும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். உதாரணத்துக்கு படிப்பு, வேலை, தொழில், திருமணம் போன்ற காரியங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு எக்ஸாமுக்காக படிக்கிறது அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ரொம்ப ஆர்வம் காட்டி அதில் முழுசாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் யதார்த்த பயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். பயத்தை பார்த்தா ஒரு காரியம் நடக்காது, இறைவன் இருக்கட்டும், இறைவன் இருக்கார், எல்லா காரியத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயத்தை நீங்கள் சரின்னு சொல்லும்போது மற்ற தப்புன்னு சொல்லும்போது கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. சில அவசரமாக சில காரியங்கள் பண்ணும்போது அதில் தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியத்தை முழுசாக பண்ணும்போது அதில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, சக்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், அதாவது பிள்ளையார் எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். அதாவது
நமக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் அப்ஸ்டிக்கல்ஸ் அதாவது தடங்கல்கள் நிறையா வரும். அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி நம்ம வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் முதற் கடவுள் அதாவது பிள்ளையார் தான் அதுக்கு பிரதானம். ஆக விநாயக பெருமானை வணங்கி நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது வெற்றி வழி கொடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம வந்து செல்வத்துக்காக ஆண்டவா நான் எனக்கு வந்து செல்வங்கள் வரணும், எனக்கு வந்து கடன் தொல்லை திருணும்னு வேண்டவா வந்து பார்த்துட்டுனா அருகம்புல் கூடவே மல்லி புஷ்பத்தை சேர்த்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான அனுகிரகத்தை கொடுப்பார். ஏன்னா செல்வ கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். மல்லி வாசனை புஷ்பந்தான் அது வந்து மகாலட்சுமிக்கு பிரியமானது. ஆக நீங்கள் வந்து அருகம்புல் கூட அதே மாதிரி மல்லி புஷ்பத்தை கலந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவர் செல்வ கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். எனக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது சார், அந்த தடங்கல்கள்லாம் தீர்த்து அந்த தடங்கல்கள்லாம் போய் எனக்கு வந்து சித்தி விநாயகராக எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த சித்தி விநாயகரை அனுகிரகம் பண்ணோம்னா அரளி புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அரளி புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். வரங்களை அள்ளித்தரணும், வரன்கள் எனக்கு வந்து நான் வந்து கல்யாணம் ஆகணும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், சீக்கிரமாக எனக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கணும்னு சொல்கிறது செம்பருத்தி. அந்த செம்பருத்தியோட புஷ்பத்தோடு வச்சு அருகம்புல்குள்ளே சேர்ந்து நீங்கள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக விநாயக பெருமானை வேண்டும் பொழுது நமக்கு ஒவ்வொரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது வந்து திருமணம், அது மட்டும் இல்லாத வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாமே உகந்ததாக இருந்துருக்கும். செல்வத்துக்கு உண்டானதாகவும் நம்ம சொன்னோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தவளும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். விநாயகரை வேண்டி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதாம், எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்த கொடுக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான்னு சொல்வார். ஆக விநாயகரை வேண்டி எல்லா காரியங்களும் சித்தி பெறத்துக்காக பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தவள் தாந்தீக பிராயசத்தில் அதாவது வெற்றி தரும் விநாயகர் வழிபாடு இதுதான் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.